சுமார் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மட்டமான கம்ப்யூட்டர் 4 லேப்டாப் 4x4 ரூம்ல வச்சு ஆரம்பிச்ச பசங்க நீங்க எப்படி இருக்காங்க? கோடியில சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. டேபிள் வாங்க கூட காசு இல்லையா? அப்புறம் அண்ணாச்சிக்கு மிஸ்ட் கால் கொடுத்து டேபிள் மேட் வாங்கி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஓஹோன்னு போகுது கம்பெனி. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கவுண்டர்ல மொதல் 3 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகுன்றதுனால மெயினான படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் 15 டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆன்லைன் அப்படின்னு விட்டுறது மேக்ஸிமம் தேட்டர்ஸ்ல. ஏப்பானா 30 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா வந்து சார்ஜஸ் தனியா சார்ஜ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? வர லாபத்துல 15 ரூபா தேட்டருக்கு 15 ரூபா ஆன்லைன் சைட் ரன் பண்றவங்களுக்கு போதுமே முறை முஸ்ஸா. இப்ப கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒரு ஃபேமிலியோட போகும்போது ஒரே ஒரு முயக்கவர் தான் எடுத்துட்டு போவோம். ஆனா ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்துடும். ஒவ்வொருத்தவங்களும் இன்னும் ஒவ்வொரு முயக்க வரவா எடுத்து போயிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க? திருப்பி கிளம்பி வரும்போது எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் தனித்தனியா தேங்காய் போய் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்க காசு கொடுத்தோம்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் வாங்கிட்டு எல்லாருக்கும் டிக்கெட்டை கொடுங்க. ஒரு 30 ரூபா பரவாயில்ல, ஒண்ணுக்கு 30 ரூபா. எப்படி இப்ப பாகுபலி படம் வந்துச்சு, பாகுபலி படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நாளோட கலெக்ஷன் ஆன்லைன்ல மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி. 1 கோடி அப்பு? ஆமா பு, நான் பார்த்தேன். 1 கோடி பேர் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. ஆமா, சோ மொத்தத்துல வந்து டிக்கெட்டோட வருமானத்தை தாண்டி இதோட டிக்கெட்டோட டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ட்டு 30 போடுங்கன்னா 30 கோடி ரூபாய் வந்திருக்குது 10 நாளைக்கே. அந்த படம் எவ்வளவு நாள் ஓடிச்சு? இந்த 30 கோடி ரூபாயை பாகுபலி ப்ரொடியூசரே ஒரு சைட் எடுத்து ரன் பண்ணிருந்தாருன்னா இது ஒரு பெரிய ப்ராஃபிட் அவரே பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா சைட் ஆரம்பிச்சு ரன் பண்றதுக்கு 2 லட்சத்துல ஆரம்பிச்சு 15 லட்சத்துல சூப்பரான சைட்ல வந்து ரெடி பண்ணி போயிட்டு இருக்கலாமா? சரி, அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலா சம்பாதிக்கட்டும். ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா தாமா, 30 ரூபா நாங்க போடல, 5 ரூபா தான் சொல்லிட்டு எல்லா தேட்டர்காரங்களோட பேசுங்க. மக்களுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு லாபம். அதை விட்டுட்டு வேற யாரோ கோடியில சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்கப்புறம் தான் தாலி கட்டணும் ஒத்த கால நிக்கிறீங்களே மிஸ்டர் விஷால். நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பிளான் பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சுமாரா கிரிக்கெட் ஆடி அது ஒரு 60 வைடு போட்டு அதை யாரும் பார்க்காம போறதுக்கு இப்படி ஒரு சைட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம், எங்களுக்கு லாபம். நீங்க பில்டிங் எல்லாம் கட்டலாம், வேற லெவல்ல நிறைய விஷயம் பிளான் பண்ணலாம். இப்போ காசு போட்ட ப்ரொடியூசர் சம்பாதிக்காம யாரோ மீடியேட்டர் சம்பாரிச்சா இப்படி இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த பரணி பையன் தான் காரணம். இப்படிதான் என்ன தப்பாவே பேசுறாங்க பாஸ். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிறேன். பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா அணைக்கிறது யாரு? பாவம் அவன் இல்ல.